அவ என்ன சொல்றது இவன் என்ன சொல்றான் எல்லாருமே பயந்து கொண்டிருக்கிறதானே. இப்ப எங்களுக்கு ஒரு 1000 கமெண்ட்ஸ் வருதுண்டா, அதுல வந்து ஒரு டல்லா ஒரு கமெண்ட்ஸ் வருந்தான். நாங்க அதை எடுக்காம அந்த மிச்சத்தை எடுத்தோம்னா எங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி போகும். எந்தெந்த நாடுகளுக்கு இங்க இருந்து உங்களோட கை வண்ணத்துல உடுப்புகளை அனுப்பி இருக்கிறீங்க? ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மன். வீடியோ கொள்ள போய் நான் வீடியோ கொள்ள போய் எனக்கு இந்த என்னோட இதுக்கு அளவிருந்தா ஓகே தானே, அப்ப அப்படித்தான் போய் அளவு எடுக்கிறது. வீடியோ கொள்ள போய் அப்படி எடுங்க, தெரியாதாக்களையே வச்சு இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்றெல்லாம் சொல்லி அளவெடுத்து அதைக்கு அப்படியே பக்காவா தைச்சு கொடுக்கறது. கோகிலா டெய்லரிங்ன்ற மாதிரி கோகிலா காமெண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் ஒரு என்னன்னு சொல்றது, கடைசி ஒரு 10 பேர் என்றாலும் போட்டு தைச்சு இப்ப நிறைய பெண்கள் இருக்கிறோம், நிறைய திறமையானாக்களே வீட்டை இருக்கிறோம். இப்ப என்னன்னு சொல்றது, ஹஸ்பண்ட் இல்லாமல் அப்படி அப்படியான ஆக்கள் எல்லாம் இருந்து வச்சிரு வேலை கொடுத்து அவையில நாங்கள் கொஞ்சம் ஒரு அவைக்கு ஒரு இது சப்போர்ட் ஆகியும் அப்படி ஒரு தையல் செய்யணும்ன்றதா என்னோட டிசைன்ஸ்ல. நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் இதை விட இங்க உழைக்கிறத விட நாங்கள் வெளிநாட்டுல நிறைய உழைக்கலாம், இதை விட அங்க கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லையா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் உழைக்க வருவேன்? எனக்கு இங்க இருக்கதான் விருப்பம், வெளிநாட்டுல போய் இங்க இருந்து எங்கட திறமைய வந்து இங்கதானே காட்டணும். போய் ஆண்கள் வெளியில போய் வேலை செய்து போட்டு சம்பளத்தை கொண்டு வர்றது அது மட்டும்தான் பெரும்பாலான வேலையா இருக்கும். ஆனா பெண்கள் ரீதியில பாக்கிக்க நிறைய விஷயங்களை தியாகம் செய்து இருக்க வேண்டிய ஒரு சூழலா இருக்கு. ஹலோ, வணக்கம். சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆடை வடிவமைப்பாளர் ஒருவரை இந்த காணொளி மூலம் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரியில் தபால் நிலைய வீதி சாவகச்சேரி தான் இந்த இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆடை வடிவமைப்பாளர் அக்கா தேவிகா அக்காவை தான் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அவங்க தையலகம் இங்கே தான் இருக்குது. போயிட்டு அக்காட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சிலன் ஜோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மறுத்து விடுங்க. இதுதான் அக்கா அந்த கடை. கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த தொழிலை செய்து கொண்டு வாரா. கோகிலா டெய்லரிங் என்ற பேர்ல தான் அக்கா அந்த கடை இருக்கு. சரி, உள்ள போய் அக்காட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வா அக்கா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓ, சுகமா இருக்கிறேன். நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நீண்ட காலமா உங்களை சந்திக்கணும்னு சொல்லி உங்களை தொடர்பு கொள்ள முடியாம போயிட்டு. என்னென்று இந்த துறைகள்ல வந்த நீங்கள்? எனக்கு உண்மையாவே தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. தையலண்டு போய் பழகாமல் முதல் ஸ்டார்ட் பண்ணினது வந்து இப்ப ஒரு உடுப்பை பார்த்துட்டு ரைட் அப்படி தைக்கிறதுண்டு மிஷின் இருந்தபடியா அப்ப அப்படி தைச்சு பழகி முதல் ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் அவையலோட இதுண்டு. பிறகு நான் கொஞ்சம் எனக்கு விதம் விதமா தைக்க வலிக்கிட்டேன். சேர்ந்து அப்படியே உங்களை தூரம் வந்தது தான். சரி, இப்போ 15 வருஷமா இருக்கிறீங்க இந்த துறையில, என்ன விஷயம் சவாலான விஷயம்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? உங்களோட திறமை இருக்குதானே, அந்த திறமையை நீங்க என்ன சொல்லுங்க? எல்லாருமே அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளையும் வச்சு தங்களுக்கு தாங்களே வச்சிருக்கிறது வெளிப்படுத்துறீங்களா அந்த திறமையை? என்னால இப்ப தைக்க தெரியும், இப்ப உறாக்களை கேட்டா நான் எனக்கு தைப்பேன்னு சொல்லி வினாமா, நான் மெட்டாக்களை தைக்கிறேன்டா பயம் பண்ணி வினாம அப்படி அந்த ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குதானே. அதையெல்லாம் தாண்டி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டும் இருக்கணும், எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம் இப்ப நாங்க அதை கற்பனையில என்னத்தை நிக்கிறோமோ அதை முன்னுக்கு கொண்டு வந்து உருவாக்கணும். அப்படித்தான் இவ்வளவு தூரம் வந்தது, கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு தூரம் வந்தேன்டா. அதுக்கான நிறைய எஃபர்ட் நான் செய்திருக்கிறேன், நிறைய நித்திரம் முடிச்சிருக்கிறேன், சாப்பிடாம இருந்து தைச்சிருக்கிறேன். தையல் வேலை ஃபுல்லா அந்த தையலோடயே ஃபுல்லா அப்படியே இருந்ததுதான். கோகிலா டெய்லரிங் அர்த்தம் என்ற விளக்கம்? இது என்னோட அம்மாட நேம், எல்லாருமே கோகிலாண்டோன்னு என்ற பேருன்றது. அந்த பேஸ்புக் ஓபன் பண்ணிக்கே நான் அம்மாட பேர்ல தான் திறந்தேன். அம்மா பேர் கோகிலா தேவி, அப்ப அந்த பேர்ல இருந்தது. அப்ப அந்த பேர்ல தான் நான் எப்பவுமே வச்சிருக்கணும். என்னோட பேர் வந்து தேவிகா, அம்மாட பேர் தான் கோயிலா. அப்ப அம்மாட பேர் தான் இப்ப எல்லாருமே என்ன கோயிலான்னு தான் கேப்பினோம். நீங்க தான் நீ கோயிலா வதைக்கிறீங்கன்னா அப்போ நான் கோயிலா தான் சொல்லுங்க அப்படி. அம்மாட பேரை இவ்வளவு ரீச் ஆகிறோம், அம்மா இல்ல இப்ப இப்படி ஒரு ரீச் ஆகிறமாட்டு நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு நல்ல சந்தோஷம். என்னென்ன விதமான விஷயங்கள் இங்கே செய்கிறீங்க இந்த கோகிலா டெய்லரிங்ல? என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க? மொமெண்ட் ஓட்டர், 40 ஃப்ராக்கள் தைக்கிறது, இப்போ ஷூட்டுக்கு ட்ரெஸ், இப்போ என்ன ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன டிசைனில் கொண்டு வந்து தாரீங்களோ, இப்போ நிறைய ட்ரெஸ் டிசைன் வருதானே, ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோவில் காட்டி இதே மாதிரி வேணுமெண்ட்டு காட்டுவினோம். நீங்க அந்த கற்பனையே நாங்கள் உங்களுக்கு கனவாகுது, அதாவது வந்து நினைவில் கொண்டுருவோம். அவ்வளவுதான், நீங்கள் ஒரு ஃபோட்டோவை கொண்டுருவீங்க, இந்த பட்டன் தான் எங்களுக்கு வேணுமெண்டு, அதை நாங்கள் அப்படியே அதை ரியலா கொடுப்போம் தச்சு. அதை விட இன்னும் அழகாயும் கொடுப்போம் கேட்டா. இந்த உடுப்பெல்லாம் தைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கு உங்களுக்கு? இது எனக்கு
ரெண்டு நாள்னு சொல்லலாம் முதல்ல ரெண்டு உடுப்புந்தக்கிறது ரெண்டு நாள் ஃபுல்லா இந்த இரவும் ஃபுல்லா 10 மணி மட்டும் இந்த பேர்ல் வர்க் எல்லாம் இது ரெடிமேடா துணி எடுத்தாலும் இதுல நாங்க பேர்ல் வர்க் எல்லாம் கொடுத்து இதுல என்னத்தை ஆட் பண்ணி நான் நல்லா இருக்குமோ இந்த ட்ரெஸ் வந்து இப்படி அவ தந்தது நார்மலா அப்படி பூ அடிக்கிறதே எல்லாம் இல்ல நான் அடிச்சு பார்த்தேன் வடிவா இருந்துச்சு ரைட் ஓகே நல்லா கொடுப்போம்னு உடனே பார்த்து பார்த்து என்னன்னு சொல்றது அவ ஒரு டிசைனை கூட தெரியணும்டா நாங்க சொல்லலாம் அவைக்கு வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது சரியான ஒரு சவால் மிக்க ஒரு விஷயம். நீங்க ஒரு பெண்ணா இந்த தொழில் முயற்சியை செய்யறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேரே இருக்கு நம்ம பியூட்டிஷியன்ல இருந்து ஒவ்வொருத்தருமே இப்ப மோடலா இருக்கட்டும் எல்லாருமே நிறைய பேர் அப்படி பப்ளிக் வந்து தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிறைய பேர் இருக்கணும் அப்படி செய்யறதுக்கு. இப்ப இப்ப எல்லாருமே வெளியில வரையினம் இன்னும் வெளியில வராமல் சில இடங்கள்ல இருக்கணும் தானே. இப்ப அவையெல்லாம் பார்த்து பார்த்து இப்ப ஒவ்வொருத்தருமே பேஸ்புக் மூலமா இதண்டு இப்ப சொல்லினோம் நீங்க வடிவா செய்யறீங்களா உங்களை பார்த்தோம்னா எனக்கும் ஆசையா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லினோம் தாங்களும் தைக்கணும் தாங்களும் இதண்டோணும்ண்டு. அப்ப எல்லாருக்குமே ஒரு கட்டாயம் பொம்பளை என்றாலும் ஒரு உழைப்பு இருக்கணும். இப்ப என்னதான் இருந்தாலும் வீட்டுல இருந்தே வடிவா செய்யலாம், கடை தான் போடணும் வெளியில தான் போகணும்னு இல்ல, வீட்டுல இருந்தும் வடிவா செய்யலாம் இந்த வேலைய. அப்படி நீங்க எந்தெந்த நாடுகளுக்கு இங்க இருந்து உங்களோட கை வண்ணத்துல உடுப்புகளை அனுப்பி இருக்கிறீங்க? ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மன், இத்தாலி, வேற எங்க, சுவிஸ் நாங்களே பார்சல் பாசல் காசு எல்லாம் சொன்னா பார்சல் போட்டு விடுவோம். வெளிநாட்டுல இருக்கிற எங்கட உறவுகள் என்ன சொல்லுவீங்க உங்களோட உடுப்ப அங்க ரிசீவ் பண்ணிட்டு என்ன விஷயம் போட்டோ போடுவீனம் அவன் ஹாப்பியா இதுவினா? அப்ப நான் பேஸ்புக்ல ஏன் போடுறது போட்டோ? சில பேர் பேஸ் காட்ட வேணாமண்டா போட மாட்டேனே தவிர மற்றபடி அவன் எனக்கு அனுப்பு போனோடனே எனக்கு போட்டு பார்த்தெல்லாம் சொல்லுவீனா பிரச்சனை. இப்ப நான் அவன் அளவு எப்படி எடுக்கிறேன்டா இப்ப சில வீடியோ கோல்ல போய் நான் வீடியோ கோல்ல போய் எனக்கு இந்த என்னோட இதுக்கு அளவு இருந்தா ஓகே தானே, அப்ப அப்படித்தான் போய் அளவு எடுக்கிறது. வீடியோ கோல்ல போய் அப்படி எடுங்க தெரியாதாக்களையே வச்சு இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு எல்லாம் சொல்லி அளவெடுத்து அவைக்கு அப்படியே பக்காவா தைச்சு கொடுக்கறது. என்ன அந்த இன்னொரு இடத்துல அளவெடு கேட்கல வேறுபடும், நாங்கள் எடுக்க கேட்கலங்களை தெரியும் தானே, இப்படி இப்படித்தான் அவ பார்த்து எடுத்தான் அப்ப அப்படி எடுத்து செய்து கொடுக்கறது. வீடியோ கோலையே பார்த்து அளவெடுக்கிறீங்க? அவைய டேப் வச்சிருப்பீங்க தானே, அவைக்கு எப்படி அளவெடுக்கிறான்னு தெரியாதானே. அப்ப நான் டேப்ப நெஞ்சு சுட்டளவு எடுங்கோ இடுப்பு சுட்டளம் கையெல்லாம் இப்படி இறங்கோ கீழே அப்படி இறங்கோன்னு சொல்லி கொடுத்தா செய்வீங்க. அப்ப அந்த அளவை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த அளவுக்கே தைக்கிறது. சரி, இப்ப உங்கள்ட்ட எத்தனை பேர் இங்க வேலை செய்யணும்? மூன்று பேர் இருக்கணும், மூன்று பேர் இருக்கணும் தைக்கிறது. இப்ப இந்த ஃபீல்டுல வந்து உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு லட்சியம் ஒன்று இருக்கு, என்ன லட்சியம் உங்களுக்கு இருக்கு? எனக்கு கோகிலா டெய்லரிங்ன்ற மாதிரி கோகிலா கார்மெண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் ஒரு என்னன்னு சொல்றது கடைசி ஒரு 10 பேர் என்றாலும் போட்டு தைச்சு இப்ப நிறைய பெண்கள் இருக்கணும், நிறைய திறமையானாக்களே வீட்டை இருக்கணும். இப்ப என்னன்னு சொல்றது ஹஸ்பண்ட் இல்லாமல் அப்படி அப்படியான ஆக்கள் எல்லாம் இருந்து வச்சிரு வேலை கொடுத்து அவையில நாங்கள் கொஞ்சம் ஒரு அவைக்கு ஒரு இது சப்போர்ட் ஆகியும் அப்படி ஒரு தையல் செய்யணும்ன்றதா என்னோட டிசைன்ஸ்ல என்னோட அதாவது என்னோட டிசைன்ஸ்ல இருக்கணும் ட்ரெஸ் என்ன மாதிரி ஒரு ஷாப்பும் போடுற மாதிரி என்னோட கோயிலா டெய்லரிங்ன்ற ஒரு ஷாப் போட்டு ஓப்பன் பண்ணி அப்படி ஒன்று செய்யணும்ன்றதா என் கடைசி ஆசை. இல்லை இல்லை அதுதான் அந்த கடைசி எயும் மட்டும் மாதிரி அப்படி அதாவது கிளாஸுகளும் இப்போ நிறைய பேர் கேட்டோன் இருக்கணும் அப்போ ஒரு கிளாஸஸும் கொடுக்குற மாதிரி செய்யணும். சரி, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் செய்யறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. சில பேர் எடுத்துட்டு என்ன இருக்கு எங்களுக்கு சரி வரையில சொல்லிட்டு எல்லாமே விட்டுட்டு போவீனா, ஆனா 15 வருஷமா தொடர்ந்து அந்த முயற்சியிலதான் நீங்க இப்படி ஒரு நல்ல இடத்த இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா, இப்ப உங்களை மாதிரி நிறைய பெண்கள் எங்கட சமூகத்துல இருக்கிறான் சொன்னா ஒரு தொழில் முயற்சியை நாங்களா முன்னுக்கு செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறோம். உங்களோட இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அனுபவத்துல இருந்து நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை இல்லாட்டி உங்களை அனுபவத்தை சொல்லுவீங்களா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நான் இப்ப பேஸ்புக்ல இப்ப என்னோட ஃபேஸ் காட்டி போட வழிக்கிட்டே இப்ப ஒரு கடைசி ஒரு 3 மாசம் அப்படிதான் வரும் நினைக்கிறேன். இவ்வளவு நாளும் ஃபேஸ் காட்டாம தான் செய்யறது, ஏனண்டா அவ என்ன சொல்றது இவ என்ன சொல்றான் எல்லாருமே பயந்து கொண்டிருக்கிறதானே.
இப்போ எங்களுக்கு ஒரு 1000 கமெண்ட்ஸ் வருதுண்டா, அதில் வந்து ஒரு டல்லாக ஒரு கமெண்ட்ஸ் வருந்தான், நாங்கள் அதை எடுக்காமல் அந்த மிச்சத்தை எடுத்தோம்னா எங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி போகும். அதுதான் இப்போ அதெல்லாம் ஒரு டாபிக்கே இல்லை. அதில் ஒரு 3-4 பேர் இருந்தாலும் போடணும், அக்கா நான் உங்களை அப்படி ஃபாலோ பண்ணுறேன், இதன்றேன், நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படி செய்யறீங்க, அதுதான் எங்களை இன்னும் உற்சாக பண்ணும், இன்னும் இன்னும் செய்ய தோணுமன்ற மாதிரி. அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் கணக்கே எடுக்காதீங்க, பிளஸ்ஸை மட்டும் யோசிச்சுட்டு அதனுக்கான அடுத்த ஸ்டெப்பை வச்சுக்கொண்டே போங்க. அதுதான் நான் சொல்லுவேன். சரி அக்கா, உண்மையாவே ஒரு இரும்பு பொன்மணி தான். நிறைய விஷயங்களால என்ன சொல்றது, 15 வருஷ கால பகுதியில நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 15 வருஷ காலமும் நிச்சயமா ஒரு ஆள ஒரு உறுதுணை இல்லாடிக்கு நிறைய பேர் சப்போர்ட் கட்டாயம் இருந்திருக்கும். இந்த துறையில நீங்க இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறோம்? முதல் நான் சொல்லக்கூடியது இந்த ஹஸ்பண்டை தான் சொல்லுவேன். அவர் தான் எனக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கான முழு இதுவுமே இந்த இதெல்லாம் அவரை தான் போய் சேரும். என்னென்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் தந்திருக்கிற மிச்சமாக அவையோட ஃபேமிலி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் தந்திருக்கு. இப்போ அவையோட இடம் தான் இது, அவர் கடை செய்கிறதுக்காக நான் கொடுக்கப்பட்ட இடம் தான். அதுலேயும் எனக்கு ஒரு கடை தந்து நீ செய்யண்ட அவ்வளோ தூரம் காலம் ஒலிம்பி 7 மணிக்கு வெறும் ஒலிம்பிடுவேற என்னோட ஒலிம்பி என்னோட சாப்பிடாம இருந்து நான் சாப்பிட்ற டைம் தான் சாப்பிட்டு அப்படி ஃபுல் எவர்ட். எல்லாருக்கும் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் உண்மையாக கிடைக்காது, எனக்கு கிடைச்சது அது உண்மையாக வேற தான் நான் சொல்கிறது என்னவோ கிளங்குற உண்மையாகவே சாதாரணமா ஆணும் பெண்ணும் சமன் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் பெண்கள் நிறைய ஆண்கள் வெளியில போய் வேலை செய்து போட்டு சம்பளத்தை கொண்டு வர்றது அது மட்டும்தான் பெரும்பாலான வேலையா இருக்கும். ஆனால் பெண்கள் என்ற ரீதியில பாக்கிக்க நிறைய விஷயங்களை தியாகம் செய்து இருக்க வேண்டிய ஒரு சூழலா இருக்கு. உண்மையாவே வீட்டுல வேலை செய்யணும், வீட்டு வேலையை பார்க்கணும், அதை தாண்டி இப்படி ஒரு தொழில் ஒன்று செய்யக்க இந்த தொழிலையும் நாங்கள் சரியா தான் பார்த்து கொண்டு போகணும்னு சொன்னா, ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் அதுக்கு பிறகு கஸ்டமர்ஸ் என்ன கோயிலா இப்படி பண்ணி வச்சிருக்கு சொல்லி அடுத்த ஓனர்ஸ் இல்லாடி அடுத்தடுத்த வரக்கூடிய கஸ்டமர்ஸ் முடிஞ்சு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நீங்கள் இந்த முதலாவது கஸ்டமர்ஸ் பண்ண நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில நிறைய டிசைன் எல்லாம் ஆடைகளை வடிவமைப்பு செய்திருக்கீங்க, அதுக்கு ஒரு உதாரணம் இதுல போட்டுக்கக்கூடிய ஆடைகள். அப்ப நீங்கள் உங்களோட ஐடியாஸ்ல செய்ய கஸ்டமர்ஸ் எப்படி சொல்லினோம், உங்களோட ஃபீட்பேக் அதை எப்படி இருந்தது உங்க முதலாவது இது? உண்மையாவே இதண்டி நம்ம வடிவா செய்யறது அப்படின்றத ஒரு ஆளு கொடுத்தோன்னே இன்னொரு ஆள் பார்த்தோன்னு ஆசைப்படுவீனான் தானே, இதை செய்யறது ஓகே ரைட் நாங்களும் கொடுப்போம்ண்டு எங்களோட வேர்க்கை வந்து சரியா போய் அதை கொடுத்தானே அதை பார்த்து ஒரு 2 பேர் வருவினோம், மற்றது நாங்க செய்யறத சரியா திருப்பி திருப்பி எங்கிட்ட தப்பினோம். அப்ப அதுக்காண்டி ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தான் செய்யறது. இப்ப இன்னைக்குடனே அர்ஜென்டா உழுப்பு கொடுக்கணும் என்றாலும் அவசரமா தைக்கிறதுன்றதை விட அதை வடிவா தைக்கணும்னு தான் நினைக்கிறது. திருப்பி அவ எங்கிட்ட வரணும் அப்படிதான். அவ எந்த தொழிலா இருந்தாலும் ஒரு பியூட்டிஷியன் என்ன 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 தொழிலா இருந்தாலும் நாங்க கொடுக்குற வேர்க்ல தானே அவங்க எங்கிட்ட திரும்பி வர்றது, திருப்பி செய்யணும். எல்லா வேலையிலயுமே அப்படி இருக்குதானே. அப்பதான் ஆசை ஆசை அப்ப இதெல்லாம் செய்யக்குள்ள உண்மையா எனக்கு நேற்றிரவு ஃபுல் டயர்ட். ஆனா எனக்கு அது நான் வடிவத்தான் பாக்குனேதான், அதை வடிவா செய்து முடிச்சுட்டு ஒரு ஹாப்பி என்ன மாதிரி திருப்தி கிடைக்கும் தானே. உடுப்ப வந்து இந்த டோல்ல போறதும் விட அடுத்தது வந்து அவையல் இப்ப தந்த சைஸ் அவன் அளவிற்கு தானே அவையல் போடைக்குள்ள அந்த உடுப்பின் அழகா இருக்கும். இப்ப டோல்ல போடுற விட அவைய போடைய இன்னும் அதன் வடிவு கூடுமே தவிர குறையாது. சரி அக்கா, இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இப்ப சாதாரணமா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில இங்க ஒரு பியூட்டி கோர்ஸ் படிச்சாலோ இல்லாட்டிக்கு தைகள் சம்பந்தமான கோர்ஸ் படிச்சாலோ நாங்க வெளிநாட்டுக்கு போய் இதை விட இங்க உழைக்கிறத விட நாங்க வெளிநாட்டுல நிறைய உழைக்கலாம், இதை விட அங்க கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம், அப்ப அங்க உழைக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுவோம். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் இங்க பழகி நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி நம்புறேன். அப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லையா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் உழைக்க எனக்கு இங்க இருக்கதான் விருப்பம். வெளிநாட்டுல போய் இங்க இருந்து எங்கட திறமைய வந்து இங்கதானே காட்டணும், போய் வெளிநாட்டுல காட்டுறதை விட இங்க இங்க இருந்தே என்னோட ட்ரெஸ் எல்லாம் வெளிநாட்டு போகுதானே, இப்ப என்ன அங்க போகணும்னு ஆசைப்படுவான். இங்க என்ன எங்கட இடம் மாதிரி வராதானே. சரி, நிறைய பேர் இங்க இருந்து போயினதானே, இப்ப அதுக்காகத்தான் இந்த விஷயத்த கேட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் கான்ஸ். அக்கா சொன்னா நீங்கதான் முழு மூச்சா பக்க வேலமா இருக்கிறீங்கன்னு சொல்லி
எப்படி இருக்குது இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இப்போ அவர் நல்ல இளமையில இருக்கிறா, எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு கணவரா அவருக்கு ஒரு பக்க வேலமா இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? இருக்கு சரி, உண்மையாவே வந்து என்னன்னா ஒவ்வொரு கணவன் இப்ப ஒரு பெண்ணுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் எப்பவுமே உங்களை மாதிரி இருக்கும். சொன்னா தன்னுடைய மனைவிக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கோ அதுல முயற்சி செய்ய அதுக்கு பக்க பலமா இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, ஏன்னு சொன்னா பெண்கள் என்ற உலகம் திருமணத்துக்கு பிறகு கணவனை தான் நம்பி இருக்கும், அதுக்கு நீங்க ஒரு பக்க பலமா இருக்கிறீங்கன்றதுல சந்தோஷம் வேலை கதைக்கு வேற இல்ல. அதுக்கு எப்பவுமே நீங்கள் பக்க பலமா இருக்கணும், நானா இருந்தாலும் ரோஜிக்கு பக்க பலமா இருக்கணும், அது மாதிரி நீங்களும் பக்கபலமா இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, நன்றி. என்ன தொழில் வந்து செய்யக்குள்ள சமூகத்துல இருந்து நிறைய எங்களுக்கான நிறைய மைனஸ் பாயிண்ட்கள் வரும், அதுல நிறைய பிளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்டை விட நிறைய பிளஸ் பாயிண்ட் வரும். அதாவது வந்து அந்த மைனஸ் பாயிண்டை நீங்க அதுல எடுக்காமல் உங்களோட தொழில வந்து உங்களுக்கு எது சரி என்படுதோ, உங்களோட மனச்சாதிக்கு எது சரி என்படுதோ, இப்ப எனக்கு தெரியும், என்ன சுத்தி இருக்கிறதுக்கு தெரியும், என்னோட ஹஸ்பண்டு தெரியும், நான் என்ன இந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறேன்னு, அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். அவையில எல்லாம் பார்த்து எங்களை சரிபுல பார்க்கணும் மட்டும் இல்ல தானே, எங்களுக்கு எது சரி என்படுதோ நாங்க அந்த துறையில சரியா எங்களோட வேலையை செய்தோம்னு போனோம்டா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். மிக்க நன்றி அக்கா. தேங்க்யூ சம்மதம் தெரிவித்து இவ்வளவு நேரத்தை ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி. கோகிலா டெய்லரிங் அக்காண்ட ஃபேஸ்புக் ஐடி, அதை விட அக்கா தொடர்பு விளக்கம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதை விட வெளிநாட்டில இருந்து நிறைய உறவுகள் இந்த வீடியோஸ் பார்த்து கொண்டிருப்பீங்க, உங்களோட ஊர்ல அதாவது உங்களோட கொண்டாட்டங்கள் யாழ்ப்பாணத்துல அல்லது இலங்கையில நடக்கலாம், அதுக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அக்கா தச்சு தருவோம். அதை விட வெளிநாட்டிலையும் உங்களோட கொண்டாட்டங்களுக்கு உடுப்புகளை நீங்க இங்க இருந்து தச்சு எடுத்து தச்சு எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த வழியில எல்லாம் அளவு எல்லாம் எடுத்து பாசல் எல்லாம் போட்டு விடுவோம், அட்ரஸுக்கு பிரச்சனை இல்லை. சரி ஓகேக்கா, இவ்வளவு நடந்த வீடியோ இருக்க போது மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மறுத்து விடுங்க. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கிறோம், அது வரைக்கும் விடைபெறுகிறோம். அக்கா பாய் பாய்.